பெட்ரோல் டீசல் மீதான ஒன்றிய அரசின் கலால் வரி குறைப்பு ஒரு ஏமாற்று நாடகம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய பாஜக அரசு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு அறிவிப்பை தொடர்ந்து பாஜக ஆதரவாளர்கள் பெட்ரோல் டீசல் விலைகள் ஏகமாக சரிந்துவிட்டதாக முழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 36 மாதங்களில் ஒன்றிய அரசு கலால் வரியை 36 ரூபாய் உயர்த்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஒன்றிய அரசின் சுங்க வரி கலால் வரி உயர்வு காரணமாகவே பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து உயர்த்தப்படும் எரிபொருள் விலையின் தாக்கம் காரணமாக காய்கறி, பால் பொருட்கள், உணவு தானியங்கள் உள்பட அனைத்து அத்தியாவசிய பண்டங்களின் விலைகளும் சேவை கட்டணங்களும் அதிகரித்து வருவதாக முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மக்களின் வாழ்க்கை தரம் சரிந்து வருவது குறித்து ஒன்றிய அரசு சிறிதும் கவலைப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். சர்வதேச கச்சா எண்ணெய் விலை நிலவரத்தை கருத்தில் கொண்டு பெட்ரோல் லிட்டருக்கு 50 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்ய முடியும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளதாகவும் இதுகுறித்து பாஜக சிந்திக்கவும் முன்வரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு தனது மதிப்பு கூட்டு வரியை குறைத்து மக்களுக்கு உதவியதை சுட்டிக்காட்டியுள்ள முத்தரசன், இதன் விளைவாக தற்போது சில மாநிலங்களும் மதிப்பு கூட்டு வரியினை குறைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது ஒன்றிய அரசு அறிவித்துள்ள வரி குறைப்பு முதுகை உடைக்கும் தாங்க முடியாத சுமையால் மூச்சு திணறும் ஒட்டகத்தை ஏமாற்ற கோழி இறக்கை எடுத்துக்காட்டும் ஒட்டகக்காரனை போல் மக்களை ஏமாற்றும் நாடகம் என்று முத்தரசன் விமர்சித்துள்ளார்.